ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் வந்து சினிமா அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான ஒரு டெலிவிஷன் இருக்குது. ஸோ அதுக்கு என்னடா கடைசியில் இப்படியெல்லாம் இறங்கிட்டீங்களே, அடித்தளத்துக்கே இறங்கிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி தாங்க நிறைய பேர் கலாய்ச்சிட்டு வராங்க. அந்த மாதிரி சில விஷயங்களை தான் இவங்க பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, அதாவது டெலிவிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சில சேனல் தான் வந்து ரொம்ப பீக்கில் டிஆர்பியில் பயங்கரமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் இருக்கக்கூடிய ஒரு சேனல் அப்படின்னா அது வந்து விஜய் டிவி. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சீரியல்ஸாக இருக்கட்டும், ரியாலிட்டி ஷோ, கேம் ஷோ, அப்படி இப்படின்னு மக்களை வந்து எப்படியெல்லாம்டா கவரலாம் அப்படிங்கிறது வந்து பயங்கரமாக பிளான் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமில், அதாவது சாட்டர்டே சண்டேல எது போட்டால் ஓடும், இல்லை சீரியல் வந்து எப்படி மக்களுக்கு கொடுத்தா பிடிக்கும், எப்படி டிஆர்பி ஏறும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையவே யோசிப்பாங்க. அந்த அளவுக்குல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஷோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுலேயும் முக்கியமாக குறிப்பாக சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா நம்ம பிக்பாஸ் ஷோவாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா வந்து குக்கத்து கோமல் ஷோவாக இருக்கட்டும். ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா விஜய் டிவிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்டப்பாக இருந்தது அப்படின்னே சொல்லாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி கூட விஜய் டிவி இத்தனை பேர் பார்த்தாங்களா அப்படின்னு தெரில. அதாவது பிக்பாஸ் வந்தது ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் பார்க்க ஆரம்பித்தாங்க, குக்கு வித் கோமாளி வந்தது மொத்த பேரும் வந்து குமிஞ்சிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷன் எல்லாம் குக்கு வித் கோமாளி எப்படா போடுவீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சீசனுக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது 6 மாதம் ஒரு சீசன் நடக்குன்னா அடுத்த 6 மாதம் அடுத்து முடிஞ்ச உடனே யோசிக்க ஆரம்பிச்சாங்க, எப்படா போடுவீங்க எப்படா போடுவீங்கன்னு. இப்படி பார்த்தீங்கன்னா குக்கு வித் கோமாளிக்காக வெயிட் பண்ணக்கூடிய ரசிகர்கள் ஏராளமான பேர் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஷோ வந்து டீனேஜர்ஸை வந்து கவர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஷோ, டிப்ரெஷன் ஃப்ரீ ஷோ அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து ஹேஷ்டாக் எல்லாம் போட்டு அதை வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்துட்டுருப்பாங்க. ஸோ இப்படி வந்து நிறைய ஷோஸ் எல்லாம் வந்து விஜய் டிவியில் போயிட்டு இருக்குங்க. ஸோ அந்த வகையில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து, அதாவது ஒரு ஷோனா ஒரு ஜேர்னலில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய டிவி சேனல் வந்து அதை வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஷோவில் வந்து ரியாலிட்டி ஷோ, அந்த காமெடிஷன்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லை அங்கே பார்த்தீங்கன்னா சீரியலுக்கான விஷயங்கள் அதுவும் இருக்குது. அதுபோக பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு திறமை இருக்குது அப்படின்னா அதை வெளியே கொண்டு வர மாதிரி ஒரு விஷயமும் இருக்குது. இது எல்லாமே கலந்த கலவையாக இருக்கிற ஒரே ஷோ பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் ஷோ. இந்த ஷோ பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக, அதாவது அப்போ இருந்து, அதாவது ஏர்டெல் சூப்பர் சிங்கர்னு சொல்லக்கூடிய அந்த காலத்திலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. வருஷம் பார்த்தீங்கன்னா இதிலேருந்து வின்னர்ஸாக ரன்னர்ஸாக வரக்கூடிய கண்டஸ்டண்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சினிமா துறையிலையும் வந்து பயங்கரமாக கால் பதிச்சு வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ஷோக்கும் வந்து நிறைய பேர் வந்து நானும் நீனும் போட்டி போட்டுட்டு தாங்க வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விஜய் டிவி இவ்வளோ பெரிய கிராண்டான ஷோவெல்லாம் கொடுத்துட்டு நல்ல பயங்கரமாக ஒரு டிஆர்பி எல்லாம் கொடுத்துட்டு வேற லெவலில் இருக்காங்க சேனல். ஆனால் இப்படி இருக்கக்கூடிய சேனல் இப்படியெல்லாம் ஒரு விஷயத்தை வரா பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க இந்த விஷயம் பார்க்கப்பட்டு இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய சீரியல்ஸ் எல்லாம் முடிஞ்சுது, அதாவது சீரியல்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாமே கிளைமேக்ஸ்லாம் முடிஞ்சே போச்சு. அப்படி இருக்கும்போது அடுத்ததாக வந்து என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே பெரிய பெரிய கேஸ்டிங் டீம் எல்லாம் வச்சு கேஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போடுவாங்க, சீரியலை அப்படியே ரன் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கடைசியில் தெருத்தருவா போய் ஹீரோயின் வேணும் ஹீரோயின் வேணும் ஹீரோயின் வேணும்னு கூற ஆரம்பிச்சிட்டாங்களாமா. என்னடா இது, விஜய் டிவி இப்படியெல்லாம் ஹீரோயின் வேணும்னு கூவ ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு பார்த்தா, ஆமாங்க அப்படி ஒரு சம்பந்தம் நடந்திருக்கு. அதாவது ஆடிஷன் நடக்க போதாமா, அதாவது கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த சீரியலுக்கு தேவையான ஹீரோயின்ஸ் எல்லாம் தேடுறதுக்கான ஆடிஷன் வந்து பயங்கரமாக நடக்க போதாமா. அது மட்டும் இல்லை, இதுக்கான ப்ரோமோவையும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ போன சீசனில் வந்து பிக்பாஸ்க்கு வந்து நம்ம ஒரு செலிபிரிட்டி வந்து ஆடிஷனுக்கு வந்து இந்த மாதிரிலாம் இவங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம், ஸோ இவங்கெல்லாம் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரோமோவெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே ஒரு ஜானரை வந்து ஃபாலோ பண்ணி இப்போ இந்த சீரியலுக்காகவும் இந்த மாதிரி ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்களாமா. ஸோ இதை பார்த்த ஒவ்வொரு கோவை மக்களும் பார்த்தீங்கன்னா நான் நீனும் போட்டி போட்டுட்ருக்காங்களாமா, வீடியோஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டு சும்மாவே சொல்ல வேணாம், இன்ஸ்டாகிராமில் சும்மா தட்டி விடுவாங்க ரீல்ஸ் எல்லாம், இந்த மாதிரிலாம் ஒரு நியூஸை கேட்டால் சும்மா இருப்பாங்களா, எல்லாம் வந்து குவிய ஆரம்பிச்சிட்டாங்க. சரி விஜய் டிவியும் நமக்கு செலவே இல்லாமல் நமக்கு ஒரு ஆடிஷன் வச்சு நம்ம அழகாக ஆளை தூக்கிடலாமே அப்படின்னு சொல்லி பிளானை போட்டு பக்காவாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஆடிஷன் மூலிமா வரக்கூடிய எல்லாருமே கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு டேலண்டடான பர்சன் அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் எடுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்களாமா விஜய் டிவி. ஸோ இதனாலவே பார்த்தீங்க அப்படின்னா என்னடா இது, இவ்வளோ பெரிய டெலிவிஷனாக இருக்காங்க, இப்படியெல்லாம போய் தெருவில் இறங்கியா ஹீரோயினை தேடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. எது என்னவோ தெரில, உங்களுக்கும் டேலண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அனுப்ப முடிஞ்சால் அனுப்புங்க, நான் அனுப்ப முடிஞ்சால் அனுப்புகிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் அருண் முகேஷ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.